மதுராந்தகம் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். ஆசை என்னும் போர்வையினை போர்த்தி உறங்கும் நாம் போரேதான் நம் பாதை என்ன. கனவுகளாய் கனா காண்கிறோம், கனவு கவலையை தரவில்லையா? குடும்பம் என்னும் கூட்டிலே போதை எனும் கள்ளிச்செடியை விதைத்து விடாதீர்கள். நாளடைவில் கள்ளிப்பாலும் அமிர்தமென தோன்றும். மது விலக்கி இருப்பின் உலகமும் நல் ஒழுக்கமாய் உயர்வு பெறும். ஆற தழுவிட மனைவி உண்டு, வாரி அணைத்திட பிள்ளைகள் உண்டு, கணவன் என்ற கடமை உண்டு, தகப்பன் என்ற பொறுப்பும் உண்டு. இருந்து நான் என்ன செய்ய? மது என்னும் மாதை தழுவிக்கொண்டேனே, மற்றதையெல்லாம் மறந்து போனேனே. மனைவியின் கண்ணீர் என்னை கரைக்கவில்லை, பிள்ளைகளின் கதறல் எனக்குள் தைக்கவில்லை. காட்சி பொருளாக என் குடும்பம் கேலி பார்வையாக பரிதாப பார்வையாக. இங்கே நம் பங்கு இளையோர்கள் பாதை மாற்றிய போதை என்ற மையக் கருவை உள்ளடக்கி ஒரு கூறு நாடகத்தை அரங்கேற்ற உள்ளனர். குறை இருப்பின் பொறுத்துக் கொள்வேன், நிறை இருப்பின் ஆதரவு தருகிறேன். அன்பர்களே, அது ஒரு விவசாய குடும்பம். குடும்ப தலைவரின் பெயரோ கேசவன். அவர் ஒரு விவசாயி, குடும்ப தலைவியோ கவிதா. கணவருடன் விவசாயத்தை பார்த்து வந்தவர். இவர்களுக்கு இரண்டு மகள்கள், மகனும் மகளும். சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்தில், பிணக்குகள் இல்லாமல் இணக்கமாய் வாழ்ந்த இந்த குடும்பத்தில் மது என்னும் அரக்கன் குடியேற ஆழ தோங்குகிறான். இதனால் வாழ வழி இல்லாமல் வெளிபுதங்கி தவிக்க இருக்கிறது. பார்ப்போம். எங்கம்மா காணும்? அதுலதான் இருந்துடி, நல்லா பாருடி. நான் தான் பார்த்துட்டேன்ல, இரு வர. இந்தா பாரு. ஆமா காணோம், அதத்தாமா நானு சொன்னேன். ஏய் அன்பு, கடுகுல பால இருந்து காசு எடுத்தியாடா? இல்லையாமா, நான் எடுக்கல. நீ அங்க எடுக்கலையா? ஒருவேளை இந்த மனுஷன் எடுத்திருப்பாரோ? எடுத்திருக்கலாம். என்னடி வர வர சவுண்ட் ஏறிட்டே போகுது? நீ எப்பவும் குடிச்சிருந்தா நம்ம பிள்ளைங்களை யாரு பாக்குறது? ரெண்டு பிள்ளைங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கு? அதெல்லாம் பார்க்க வந்தாலும்
என்னடி வாய் நின்றுட்டே போகுது, அவங்க ஏன் பிள்ளைங்க நான் பார்த்துப்பேன். ஆமா நல்லா பாப்ப, விவசாயத்தவனால பார்க்க முடியல, வாய்வரப்புல தண்ணி வத்தி போயிருக்கு, அத உன்னால பார்க்க முடியல, 24 மணிக்கூரம் குடிச்சதே இருக்க, யானா இப்படி இருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? சரி சரி, நீ போய் எனக்கு ஆம்பளை போட்டு வந்தா. இவ்வாறு வீட்டில் வழக்கம் போல் குடி போதையில் கேச, மறுநாள் கல்லூரிக்கு செல்கிறாள் ஏஞ்சல். அப்பா குடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், ஊர்ல எல்லாம் சிரிக்கிறாங்க, எங்க அப்பா வேற கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி விடு நீ, பரவாயில்ல. சரி நீ என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்க? நான் வந்து இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். அப்படியா? நானும் இங்கிலீஷ் தாண்டி. சரி போலாண்டி. என் பேரு ஆஷிகா, நான் வந்து சென்ட் மேரி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். என் பேரு ஜோ, நான் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். எங்க அப்பா போலீஸ், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் அரண்மனையிலிருந்து வரேன். என் பேரு ஏஞ்சல், நான் கல்யாண ஸ்கூல்ல இருந்து வரேன். கல்யாண ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்னோட அப்பா கூலி வேலை பாக்குறாங்க. ஏ இங்க பாருடி, அரமனை பார்ல குடிச்சிட்டு இருப்பாரு, அதுதான் இவரோட பொண்ணா? ஆமா ஆமா, கருப்பா ஒசரமா இருப்பாரு, அவர் தான் இவ அப்பன். சரி ஓகே, இப்ப எல்லாரும் சிலபஸ் எழுதி எடுத்துக்கோங்க. கேளிக்கு உள்ளாகிறாள், வருந்துகிறாள், அழுகிறாள். இதனை கண்டு ஆசிரியர் ஆறுதல் கூறுகிறார். சாலையோர மறுக்கடையில் கேசவன்.
Excuse me. Do I have? Enna venum? Rendu glass, rendu water packet, rendu thanni packet. Rendu water packet da thanni packet illa. Rendu ooga packet. Enna kondu varen? மனசு வலிக்கு இதே ரொம்ப கூடு முக்கியம்
ஒழுங்கா இருக்கீங்க நண்பன் தெரியாது நான் காலேஜ் படிக்கல தெரியல பேசல எவ்வளவு தெரியும் நானு அந்த கண்ட நாயெல்லாம் பார்ல விட்டது இப்படிதான் அறிவாயெல்லாம் ஒரு ஒரு தலைவர் தான் பெரிய ஆளா எங்க ஊர் தலைவரே இப்ப தப்பா தச்சுவாணி அவரா நீ போறீங்க அப்பா அப்பா ப்ளீஸ் பா எல்லாரும் பாக்குறாங்க அப்பா பாவா அப்பா நீ உனக்கு ஒரு தடவை சொன்ன முடியாது போறீங்க பாவா அப்பா உன்கிட்ட கை எடுத்து கும்பிடுறீங்க டேய் இங்க பாருடி இதா அடி வச்சிட்டு இருக்காரே இதுதான் இவனோட அப்பா வச்ச அப்படியா போமா இல்லன்னா அவர் திட்டிடுவார் கிரியா வர
எங்கட போன எவ்வளவு நேரம் அங்க போன முனைக்காயா என்னடா என்ன ஓய் என்னங்க வேஸ்டி 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 என்ன தெரியுது ஓ வேஸ்டியா வேஸ்டியா நம்ம வீட்டுல வண்டியாடி ஏமாக என்னடி பாயில் ஓட்டையா இருக்கு வீட்டுல அவரு பாவிட ஜிம்மா மீண்டும் மீண்டும் குடிபோதையில் உச்சத்தில் பேச ஏஞ்சல் தனது தோழியுடன் கல்லூரிக்கு செல்கிறாள். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். அத நான் சொல்றேன் கீழ அவங்க அப்பா சமத்தியா குடிச்சு ரோட்ல அடி வச்சிருந்தாரு. அவர் அடி வைக்க ஹீரோயின் போய் தடுக்க அதுல விழுந்த வீர காயம் தான் இந்த காயம். என்னடி சொல்றாங்க அடி வச்சாங்களா தலையில வெட்டி கதையெல்லாம் நமக்கு எதுக்கு என்னடி ஆச்சு சொல்லடி ஒழுங்கா ஏண்டி எனக்கு மட்டும் இப்படிதெல்லாம் நடக்கு நம்ம என்னடே தப்பு பண்ண பாவப்பட்ட குடும்பத்துல பிறந்தது என் தப்பா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் படிச்சாச்சா எஸ் மேம்
சரி ஓகே, நம்ம காலேஜ் ரெண்டு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதில் வந்து டான்ஸ் சாங் அப்படி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே அதில் சேர்ந்துக்கணும் சரியா? ஓகே மேம். எல்லாருக்கும் விருப்பம் தானே? எஸ் மேம். ஆனால் இன்டர்னல் எக்ஸாம்ஸுக்கும் படிக்கணும். ஓகே மேம். சரி, இப்போ ஒருத்தங்க எதுவுமே டான்ஸ் போன நேம்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. மேம் ஏஞ்சல் நானும் சோலோவா டான்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேடா. இல்லடி நான் வரலாம், எங்க அப்பா கேட்ட திட்டு வரடி. ஒண்ணு இல்லடி, நம்ம சேர்ந்துக்கலாம். மிஸ் என்னோட நேமும் ஜோ ஏஞ்சலோட நேமும் நாங்க சோலோ ஆடலாம்னு எடுத்துக்கோங்க மேம். ஆ சரி ஓகே ஓகே. அடுத்து நாங்க எல்லாருமே குரூப் டான்ஸ் தான் ஆடுறோம். ஆ சரி ஓகே ஓகே. ஓகே மேம். லிஸ்ட் எழுதி அப்புறம் என்ன தந்துருங்க சரியா? ஓகே மேம். சரி, இப்போ எல்லாரும் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 57 எடுங்க. ஓகே மேம். என்ன மறந்து மேம்? Sorry ma'am. நாளைல இருந்து கண்டிப்பா புக் கொண்டு வந்திருக்கணும் சரியா? ஓகே மேம். முதல் நாள் ஆனதுனால விடுறேன். ஓகே மேம். சரி சாப்பிச்சுக்காங்க. ஜங்கடி அதாண்டி அடுத்த கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். அடுத்ததாக அது பரவாயில்லடி, இப்போ எனக்கு இல்லை, நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ.
ஆனா நீ உங்க அப்பா வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும். சரிமா. ஏடு தூக்கி இந்து பயிலும் மாணவர்கள் தான் நாடுதூக்கும் தலைவனாய் தலைவியாய் விளங்கப் போகின்றார் என்று கூறி என் உரைக்குள் நுழைகிறேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. மதுவரக்கன் பிடியில் சிக்கி எத்தனையோ இளைய தலைமுறையினர் இன்றும் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றனர். எத்தனையோ குடும்பங்கள் அவமானத்தில் சிக்கி தவிக்கின்றனர். சிறுவர்கள் முதல் 80 வயது தாத்தாக்கள் வரை டாஸ்மாக் கடையில் மதுவிற்காக கையெழுந்து நிலை இன்றும் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் 6 ஒருவர் குடிகாரர் என்பது அரசியலுக்கும் புள்ளி விவரம். இந்த மதுவை போதைக்காக தொட்டு அதற்கு அடிமையாகிட பணம் பொருள் உறவு என்று அனைத்தையும் தொலைத்துவிட்டு போகின்றனர். இந்த மதுவின் தீமைகளை நன்கு உணர்ந்த உலக சுகாதார நிறுவனம் மது உடல்நலக்கேடு என்று கூறியது. இந்த மதுவிற்கு அடிமையானவர்கள், கடின உழைப்பாளிகள், கூலி தொழிலாளிகள், மனநிம்மதி இல்லாதவர்கள் போன்றவர்களை அதிகம் என்று புள்ளியுறைகள் கூறுகின்றது. இந்த போதைக்கு அடிமையானவர்கள் குடும்பத்தை இழக்கின்றார்கள். இந்த பழக்கம் உள்ள வீட்டில் உள்ள குழந்தைகள் நாளடைவில் மதுவிற்கு அடிமையாகின்றார்கள். மது 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 அன்பை கெடுக்கும். மது மரியாதையை கலைக்கும். மது குடும்பத்தை குலைக்கும். மது மனதை கலைக்கும். மது அன்பை தொலைக்கும். மது குளிர்ந்த நிலையில் கசந்த திரவம் உடனே செய்யுமாம். உபத்திரவம் மதுவில் தொடங்கி மனதை பறித்து வாழ்வை தொலைத்த மரணத்தில் முடியும். மதுவிற்கு விளக்கும் வேண்டாம், ஒழிப்பும் வேண்டாம், முற்றிலும் செய்வோம் மது ஒழிப்பு என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி சென்ற சிறப்பு விருந்தினர் இனியன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவை மெருகேற்ற கிறிஸ்துமஸ் நடனம் ஆட வருகின்றனர் நம் கல்லூரி மாணவியர். Ding 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 ding
நம்முடைய மாணவர்களுக்கு நன்றி. நன்றி கூறுவது தமிழர் பண்பாட்டில் சிறந்த பண்புகளுள் ஒன்று. அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போதிய தடுப்பு பொருள் தடுப்பு இயக்கத்தின் தலைவர் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக கேசவர்கள் அன்று மாலை 6 மணி கவலைப்படாதடி, நாமும் நல்லா இருக்கோம். சரிம்மா.
சந்தோஷமா இருக்கிறது. அந்த ஆண்டவனுக்கு கூட பொருள்களடி. இதோ வருது பாரு வானரம். யா யா இப்படி குடிச்சிட்டு எங்களை தினம் தினமும் நிம்மதி இல்லாம ஆக்குற? உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னடி வந்தல்லே பாக்குற, வாய் நீண்டுட்டே போகுது, அடிக்கிற அடியில பல்லு தெரிச்சிட பாத்துக்க. ஏப்பா அம்மா சொல்லல என்ன தப்பு இருக்கு? இருடி அப்பா பேசக்கூடாது. இப்ப பேசலாம், எப்பமா பேச முடியும்? சொன்னா கேளுடி, அப்பா அப்படி பேசக்கூடாது. நீ இருமா, நான் சொல்றேன் இல்ல இரு. ஏப்பா உங்ககிட்ட காசு வேணும் பணம் வேணும்னு அப்பா கேக்குறோம், நிம்மதியான வாழ்க்கையை தானே இப்ப கேக்குறோம். ஏப்பா நீ இப்படி பண்ற? என்னடி பேசுற? நீ எனக்கு பாடம் இல்லையா? போனீங்க குடும்பத்தின் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் மிகவும் நன்றாக படித்து ஏஞ்சல் நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு செல்கிறார். அந்த வேலைக்கு இருந்த மகிழ்ச்சியான செய்தி வீட்டுக்கு வந்து தாயிடம் சொல்ல ஓடி வருகிறார். என்னமா இங்க
அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம நம்ம கூடயும் கடவுள் இருக்காங்க, அத நீ நம்புறியா? ஆமாமா, நல்லாவே நம்புறேம்மா. நான் தான் சொன்னேன்ல, நம்ம குடும்பத்தை நான் நல்லா பார்த்துப்பேன்னு. இது நான் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர போகுது. என் புள்ள வேலை கிடைச்சு போக போறா. மறுநாள் காலை ஏஞ்சல் காரை பேரெழுந்து வேலைக்கு செல்ல ஆர்வத்துடன் கிளம்புகிறாள். வாங்க,
ஏஞ்சல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஏஞ்சலை சந்திக்க மருத்துவமனைக்கு செல்கின்றனர் அந்த அன்பு தாய். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஏஞ்சலை பார்க்க பலர் எடுத்துக் கொண்டு வருகிறாய் அன்னையானவள்.
செய்வதறியாது அழுது புலம்புகிறாய் ஏஞ்சலின் தாயானவள். ஏனோ தனது மகளை காப்பாற்ற ரத்தம் கிடைக்கவில்லை, அந்த மகளின் தந்தைக்கும் ரத்தம் இல்லை. நம்ம பசங்களுக்கு அமுச்சு விடுறோம் சரியா, அவங்க கூட இரு, அவங்க கூட இரு சரியா, அவங்க ஆறுதல அவங்க கூட இரு. என்ன ஓகே வந்துட்டாங்கம்மா பாருமா வந்துருவாங்க அண்ணி, ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏஞ்சலுக்கு ஆண்டவன் கருணையில் இளைஞர் ரேகத்தில் உள்ள தோழர்கள் இணைந்து இரத்த தானம் செய்ய முன் வருகின்றனர். ஆக ஏஞ்சலின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. Thank you.
ஒரே ரத்தம் ஆனா என்னால கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை. இந்த போதையே எனக்கு வேண்டாம். இனிமேல் லைஃப்ல போதையே வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க. மதுவை குடித்து மயக்கத்தில் நடக்கும் மதிகட்ட மனிதா, உனக்கு மானத்தை விட மது என்ன பெரிதா? மதுவால் நீ இழந்தது என்னவென்று தெரியுமா? அதை உனக்கு எடுத்து சொன்னால் புரியுமா? புரிந்து கொள். மானத்தை இழந்தாயடா, மதிகட்டு நின்றாயடா, உன் சொந்தங்களை துறந்தாயடா, நல்ல நண்பர்களின் நட்பை முறித்தாயடா. இத்தனை இழப்புகள் தேவையா? மதுவால் அடைந்த பயன் இதுதான் ஐயா. நீ குடிப்பதனால் உன்னை பெற்றவர் உள்ளம் துடிக்கிறதா? உன் உடல் கேட்டு குடல் கெட்டு துடிக்கும் போது அவர்கள் கண்கள் ரத்தம் படிக்கிறதா? அந்த பாலாய் போன குடியால் குடும்பத்தில் கஷ்டமடா. குடியை நிறுத்திவிட்டால் உனக்கு இல்லை நஷ்டமடா. குடியால் விலகின சொந்த பந்தம் எல்லாம் பின் வந்து சேரும். உன்னை பார்க்கவே மறுத்த நண்பர்கள் நட்பு உன்னை வந்து நாடும். இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் என்றார்களே. நீ குடித்துவிட்டு போதையில் வந்தால் சொன்னவர்கள் வருந்துவார்களே. உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனையோ காத்திருக்கு. தாய் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் காத்திருக்கு. இதையெல்லாம் மறந்தாயடா. இதற்காகவா நீ பிறந்தாயடா? நீ சாதிக்க பிறந்தான் அல்லவா? மது என்னும் சாக்கடையிலிருந்து நண்பா நீ எழுந்து வா. உனக்கு தோள் கொடுக்க ஒரு கூட்டம் இருக்கு. இனியும் மது மீது நாட்டம் அதற்கு. போதை என்னும் மரக்கனை நீ விரட்டிவிடு. அருவி என்னும் கண்களை திறந்து வாழ்க்கையில் எழுச்சி பெறு. குடும்பத்தோடு மகிழ்ச்சி பெறு. நன்றி.